வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பூண்டு மிளகாய் பொடியும் இதோ வெந்தய தோசையும் பார்க்க போறோம். வெந்தய தோசைக்கு நான் 2 கப் அரிசி, புழுங்கல் அரிசிக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயமும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து ஊற வச்சி நேத்தே நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். இது நல்லா புளிச்சிருக்கு, உப்பு சேர்த்து கரைச்சி வச்சு. இது நம்ம மெலிசாலாம் ஊற்ற முடியாது, இது கொஞ்சம் திக்காக தான் ஊற்றி எடுக்கணும். ஆனால் ரொம்ப உடம்பு புளிச்சி நல்லது செய்யும், வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு காம்பினேஷன் இந்த பூண்டு மிளகாய் அப்படி தான் செய்யலாம். கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், இதில் கொஞ்சம் உப்பு போட்டுங்க. அப்போ மிளகாய் சேர்த்து வறுத்தா உங்களுக்கு நெடி அடிக்காது. இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா வறுத்துங்க. இப்போ பாருங்க, திரும்ப கொஞ்சம் இதை வறுத்து எடுத்து வச்சாச்சு. நம்ம திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த பூண்டை வறுத்துக்கலாம். இதுக்கு இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இந்த மிளகாய் ஆறிச்சு, இது இதில் சேர்த்து நம்ம ஒரு கோசை ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த பூண்டை அதில் சேர்த்து ஒரே ஒரு சுற்று சுற்றினா போதும். ரிப்பர் பட்டன் அழுத்தி 2 தடவை தட்டினா போதும். இது ஈவனாக கலந்துடும், அதில் லேசாக மசிஞ்சு. இப்போ வறுபட்ட மிளகாயும் உப்பி இதில் சேர்த்துட்டோம். நம்ம கோசை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பூண்டு மிளகாய் பொடிக்கு இப்படி அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவில் அரைச்சிக்கிட்டால் போதும், ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப குறகுறன்னு அரைக்கக்கூடாது. இல்லை இப்போ நம்ம பூண்டை சேர்த்து ரிப்பர் பட்டனால் 2 தடவை தட்டினாலே போதும், சரியாயிடும். நம்ம பூண்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும், நல்லா வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இதை இப்போ இந்த மிளகாய் அரைச்சி வச்சுருக்கதோட உப்பும் மிளகாவும் அரைச்சி வச்சுப்போம். மிளகாய் ரொம்பவும் வறுக்காமல் விட்டுட்டிங்கன்னா வயிற்று வலியெல்லாம் வரும், அதனால நம்ம மிளகாய் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும். வாசனை வர வறுத்துட வேண்டியது, இல்லைன்னா வறுபடாமல் இருந்ததுன்னா வயிற்று வலியெல்லாம் வரும். இப்போ இதில் பூண்டு சேர்த்துட்டோம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணி விப்பர் பட்டன் 2 தடவை தட்டி எடுத்தால் நம்ம பூண்டு மிளகாய் பொடி ரெடி ஆகிடும். இப்போ தோசை கல்லு நான் இப்போ அடுப்பில் போட்டிருக்கேன். தோசை வெந்தய தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கோசை அரைச்சிட்டு வந்திருக்கோம் பாருங்க. ரொம்ப அரைச்சிடாதீங்க, பிஸ் பிஸ்ன்னு இருந்தால் நல்லா இருக்காது. இப்படி இப்போ ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும். அதில் பூண்டு பூண்டு அதிகமானாலும் குழ குழன்னு ஆகிடும். மிளகாயை வறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு சேர்த்துங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு, தோசைக்கல் காய வச்சுருக்கேன். நம்ம வெந்தய தோசையை ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுங்க, அப்போ தான் தோசை ஈஸியாக எடுக்க வரும். ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தோசை ஊற்ற போகிறோம். ரொம்ப மெலிசாக ஊற்ற முடியாது, இதை சாஃப்டாக தான் இருக்கும். இப்படி ஊற்றி மூடி பாருங்கள், மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். மிதமான தீயிலே வைங்க, நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், மூடி வச்சு இப்படி இட்டு திருப்பி போட்டு சுட்டு எடுத்துங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க.
पाल वापा रोम नल नम दोश रेडी आोस ऊती कामिक कंडी करंदी ऊत रोमसा परपे ओर मीडियम ऊतेंगे ऊती मूड़ पे मूड़ दोश रेडी आरें इत पू मिगड़ी इोल से सूपरा सब्सक्राइब पन्नुंगे नंरी वनक्कम।